கர்நாடகாவின் கேஆர்எஸ் அணை நிரம்பியதால் அங்கிருந்து 100,000 கனஅடி நீர் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொடர் நீர்வரத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டியுள்ளது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து பிற்பகல் 3 மணி அளவில் 70 கனஅடி உபரி நீர் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. அது மாலை 5.5 மணி அளவில் 100,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்த அணை நிரம்பிவிட்டதால் தேக்கி வைக்க முடியாத உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. கபினி அணையும் நிரம்பிவிட்டதால் அங்கிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் மேட்டூர் அணையை நோக்கி வரும் நீரின் அளவு 1-2 நாட்களில் கணிசமாக அதிகரிக்க உள்ளது. இந்நிலையில் 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று மாலை 90 அடியை எட்டியுள்ளது. மாலை நிலவரப்படி அணைக்கு 28,856 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. குடிநீர் தேவைக்காக அணையில் இருந்து 1,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை குறைந்திருப்பதால் குமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து சீராகியுள்ளது. இதையடுத்து 9 நாட்களுக்கு பிறகு அருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மீண்டும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.